ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபன் மாக்சி நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா க்ளாஸ் நைனில் இருக்கிற நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனோட நோட்ஸோ இல்லை பிடிஎஃபோ வேணும்னா கீழே கொடுத்துருக்க வெப்சைட் லிங்கை தொட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம லெசன் உள்ளார போலாம் இன் திஸ் சாப்டர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நம்ம த நம்பர் சிஸ்டம் நோட்ஸ் கிளாஸ் நைன் இந்த சாப்டரில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாப்டர் நோட்ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு எந்த நம்பராக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பராக இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம நம்பர் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னா இப்போ ரேஷனல் நம்பர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதையும் நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் எத்தனை விதம் இருக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன இமேஜின் செய்யணும்னா இப்போ ஒரு நம்பர் லைனில் இருக்குது அதாவது ரோடு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் பக்கம் நம்ம நடந்து போகும்போது இன்ஃபினைட் நம்பர் இருக்கும் அதாவது கணக்கே இல்லாத நம்பர் இருக்கும் அதாவது சின்ஸ் வீ கேன் கன்க்ளூட் தட் தேர் ஆர் மெனி ஆர் இன்ஃபினைட் நம்பர்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் நிறையா நம்பர்ஸ் இருக்குது அதோட முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் நேச்சர் நம்பர் இஃப் வி கலெக்ட் சம் நம்பர் லைக் தட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் Numbers denoted as capital N, not smaller N. In addition, collection of a number after 0 is known as natural number. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒன்னுலேருந்து எடுத்துக்கிறோம் ஒன்னுலேந்து அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக ஒரு பேக்கில் பொறுக்கி போட்டு வரும் அதாவது நான் என்ன சொன்னேன்னா இமேஜினேஷன் பண்ண சொன்னேன் எப்படின்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நேச்சுரல் நம்பர் இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர் நம்ம இந்த பக்கம் இருக்கிற நேச்சுரல் நம்பரை எடுத்து பேக்கில் போட்டுகிட்டு வரோம் நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அதாவது ஜீரோ இல்லாமல் ஜீரோவுக்கு அப்புறம் இருக்கிற இருந்து ஸ்டார்ட் ஆகுற எல்லா நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லி இந்த இடத்துல நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அதாவது ஒரு கற்பனையோட நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அது நம்மளோட மனசுலையும் நிற்கும் ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சுக்கும் அதனால தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ரோட்டில் போயிட்டுருக்கும் புக்லேயே அதே எக்ஸாம் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹோல் நம்பர்ஸ் அதாவது நம்ம வீ கேன் டென் பேக் அண்ட் வீ கேன் ஆட் ஜீரோ இப்போ நம்ம அதே பின்னாடி திரும்பி ஒரு ஜீரோ எடுத்து நம்ம பைக்குள்ளார போட்டப்போம் இந்த ஜீரோவை நம்ம பைக்குள்ளார போட்ட உடனே இந்த நம்பர்ஸ்லாம் என்ன ஆயிரும்னா ஹோல் நம்பர்ஸும் சொல்லி ஆகிரும் ஒரு ஆல்ரெடி நம்ம ந நம்ம கிட்டே நேச்சுரல் நம்பர் ஒன்னுலேருந்து இருக்குது அது கூட ஜீரோ மட்டும் போட்டுட்டிங்கன்னா அது நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பராக மாறிடும் அதாவது ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் ஹோல் நம்பராக மாறிடும் இந்த ஹோல் நம்பரை வந்து ஜூன் சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்கில் இந்த ஹோல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது சில டைமில் நம்ம ஹோல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் எதுவது பதிலாக நேச்சுரல் நம்பர் டெஃபினேஷன் எதிர்வோம் அதில் நம்ம கொலாப்ஸ் ஆகக்கூடாது ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோ வந்து நேச்சுரல் நம்பர்ல ஆட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹோல் நம்பராக மாறிடும் அதே சமயத்துல நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ல ஹோல் நம்பர் ஜீரோ இருக்காது ஜீரோ இல்லைன்னா ஜீரோ இல்லாமல் ஒன்னுலேருந்து இருந்ததுன்னா அது ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர்ஸ் இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் அதுக்கப்புறம் ஹோல் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டாபிக் அதாவது இன்டிஜஸ் பற்றி தான் அப்படியே ஒரு ஸ்டெப்பு Now, integers number system, however, if I had some negative numbers on it, we will get integers. The collection of all integers denoted as z and not small letter z. This is a denoted because z came from German word which means Zahlen, which means. டு கவுண்ட் அதாவது இந்த இன்டெலிஜஸ்னால் இன்டெலிஜஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட கலெக்ட் கலெக்டரில் இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம் அதாவது ஜீரோக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அதுக்கப்புறம் க எடுத்துகிட்டு வருவோம் அதில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஜி நெகட்டிவ் நம்பர்ஸும் இந்த ஹோல் நம்பர்ஸ் கூட ஆட் ஆயிடுச்சுன்னா அது இன்டீஜஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க இந்த இன்டீஜஸ்ஸை வந்து என்ன வேரியபுளால் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இசட் இந்த இசட் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா அதாவது இந்த இசட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஜெர்மன் வேட்லேருந்து எடுக்கப்படுது அது என்ன வேர்டுனா ஜேஹலன் அந்த ஜேஹலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கவுண்ட் ஏதாவது விஷயம் இருக்கும் போது அதை கவுண்ட் பண்ணுறது ஒன்று ஒன்று ஒன்றா என்றது அதுதான் அந்த ஜேஹலன் வேர்டோட அர்த்தம் இந்த ஜஹ இசட் எடுத்து டினோட் பண்றாங்க நம்மளுக்கு அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான லெசன் அது மட்டும் இல்லாம இந்த இன்டிஜஸ்ல இப்ப மைனஸ் மைனஸும் இப்போ அதை வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸும் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பயிரை நம்ம கொண்டு வந்தால் அதை வந்து இன்டிலிஜஸ்ஸுன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாப்பிக் என்னன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டிலிஜஸ்னால் என்ன நேச்சுரல் நம்பர்னால் என்ன ஹோல் நம்பர்னால் என்ன நெகட்டிவ் நம்பர்னால் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணும்

ஆட் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் டு கலெக்டர் கலெக்டர் நம்பர்ஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்குது அதாவது நெகட்டிவ் நம்பர் ஹோல் நம்பர் இது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம் இந்த இன்டீஜர்ஸ்லே நம்ம கலெக்ட் பண்ணுறதுல இந்த ரேஷ்னல் நம்பரையும் போட்டுப்போம் அதாவது ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் அதுக்கப்புறம் மைனஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் டிவைட் பை ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது அது என்னன்னு சொல்லுவோன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்

ட்வீனாக கோச்சின்ட்டுன்னு அர்த்தம் டெஃபினேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ நம்பர் கேன் பி ரெப்ரஸண்டட் ஆஸ் பி பை க்யூ ஃபார்ம் வேர் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது டினாமினேட்டர் அதாவது க்யூ இருக்கிற இடத்துல ஜீரோ இல்லாமல் அது பி பை க்யூ ஃபார்மில் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணும் போது அது ரேஷனல் நம்பர்னு சொல்லி சொல்கிறாங்க ரேஷ்னல் நம்பரை நம்ம ஆறுன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் என்னன்னு டினோட் பண்ணுறோன்னா ஆர் நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக்னா ரியல் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம் ஏ கலெக்ஷன் ஆஃப் தீஸ் ஆல்

ஒரு பேக்கில் கொண்டு வந்தால் அதாவது ரேஷ்னல் நம்பர் இர்ரேஷ்னல் நம்பர் இது எல்லாத்தையும் சேர்த்தா ரியல் நம்பர்ஸுன்னு சொல்லி அதுக்கு பேர் நம்பர் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இந்த லெசனோட சம்மரி பார்க்கலாம் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அன் இர்ரேஷ்னல் நம்பர் இஸ் நான் ரெக்டரிங் ஆர் ரெக்டரிங் இன் அனதர் வே வீ கேன் ஏபிள் டு சே த டெர்மினேட்டிங் ஆர் நான் ரெப் நான் டெர்மினேட்டிங் ஒரு டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 ஜீரோ அப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த மாதிரி டிவிஷன் பண்ணும்போது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த நம்பர் நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு ஜீரோ ஒன் அதே ஆன்சர் தான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா நான் ரெக்கரிங் ஒரு சிலது வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு டிவே டினாமினேட்டட் வந்து ஜீரோ கிடைச்சிடும் அது அந்த டிஃபிஷன் டைப்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் சொல்லி சொல்லுவோம் இந்த நான் ரெக்கரிங் ரெக்கரிங்க்கு இன்னொரு பேரும் சொல்லலாம் அதாவது ரெண்டு வகையாகவே சொல்லலாம் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் ஆர் ரேஷனல் ஆர் இரேஷனல் நம்பர் நோன்எஸ் ரியல் நம்பர் இது நம்மளுக்கே முன்னாடி பார்த்துடும் இப்போ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி த ஐடென்டி ஆஸ் அது வந்து இப்போ பாசிட்டிவ் ரியல் நம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐடென்டிட்டி இப்போ ஏ ஏவும் பியும் அந்த இடத்துல டினோட் பண்ணி ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணால் அதாவது ரூட் ஏபி இந்த ரூட் ஏபி வந்து வீ கேன் எப்படி எழுதலானா வீ கேன் ரைட் ரைட்டஸ் ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஏ டிவைடட் பை பி இஸ் இக்குவல் டு ரூட் ஏ டிவைடட் பை ரூட் பி அதாவது ரூட் ஏ டிவைடட் பை பி அதே சமயத்தில் ரூட் ஏ பை பி ஏ பை ரூட் பி அந்த மாதிரி தனிமனி பிரிச்சு தான் இந்த ஃபார்முலா இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடைசி சம்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ ஜீரோ பி ஏர் ரியல் நம்பர் அண்டு பி அண்ட் க்யூ பி ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வந்து ஏஎம் இது நம்ம அந்த ஏ இருக்கிற வேரியபிள் நம்ம மற்ற நம்பர்ஸை வச்சு டினோட் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனோட பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டே பாருங்கள்